அந்த கலர் சேம் கலரில் காட்டணும் ஒயிட் பேலன்ஸ் ஓ ஃபோட்டோவுக்கு கை கொடுக்குமா மேக்ஸிமம் கை கொடுக்குமா நல்லாயிருக்குமான்னு கேட்டிங்கன்னா கை அவ்வளோவா ஒயிட் பேலன்ஸ் வந்து ஒர்க் ஆகாது அதுக்கு வந்து ஐஎஸ்ஓ சட்டர் ஸ்பீடு ஆம்பரேச்சர் எல்லாமே கொஞ்சம் செட் செட் பண்ணால்தான் ஒயிட் பேலன்ஸும் நம்மளுக்கு கை கொடுக்கும் ஆக்சுவலாக ஒயிட் பேலன்ஸ் எப்படின்னா உங்களுக்கு நிறைய டைப்ஸ் இருக்கும் ஒயிட் பேலன்ஸில் அது நம்ம கேமராக்குள்ளே போகும் நம்ம வந்து இந்த டெம்பரேச்சர் அந்த கேமராவில் இந்த இப்போ வந்து ஒயிட் பேலன்ஸ்லாம் எதை குறிக்கும்னா வெயிலில் ஃபோட்டோ எடுக்கிறது நைட் டைமில் ஃபோட்டோ எடுக்கிறது அப்புறம் அந்த கிளவுடி க்ளவுடி மூட்டம் மேகமூட்டமாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த டைமில் ஃபோட்டோ இருக்குது இதுதான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வரும் ஒயிட் பேலன்ஸில் அந்த ஒயிட் பேலன்ஸ் வந்து நம்ம டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னா கெல்வின் டெம்பரேச்சர் வந்து நம்ம கெல்வின் தான் இல்லை கால்குலேட் பண்ணுவோம் வெயிலில் ஃபோட்டோ எடுக்கணும்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் கேள்வி நேர இதே ஒரு க்ளவுடியில் மேகமூட்டமாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோ ஷூட் பண்ணுறோன்னா ஒரு செவன் தௌசண்ட் டூ எயிட் தௌசண்ட் வரைக்கும் அந்த டெம்பரேச்சர் கேள்வி எடுத்துகிட்டுக்கும் இதே நீங்கள் ஒரு குண்டு பல்ப்பு ஏதாவது வச்சு ஒரு இருட்டில் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கேள்வின்னு இருக்கும் இதுதான் நம்ம இந்த டெம்பரேச்சர்ன்ற கெல்வின்லாம் நம்மளுக்கு தேவை இல்லை ஸ்ட்ரைட்டாக நம்ம கேமராக்குள்ளே போயிட்டு எத்தனை ஒயிட் பேலன்ஸ் செட்டிங்ஸ் இருக்குது நம்ம கிளியராக பார்ப்போம் பார்த்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க கேமராக்குள்ளே போவோம் ஓகே நம்ம வாங்க கேமரா ஆன் பண்ணிக்குவோம் மேனுவல் மூடில் செட் பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி ஐஎஸ்ஓ பார்த்தாச்சு ஐஎஸ்ஓ பட்டன் சேஞ்ச் பண்ணுறது அதுக்கப்புறம் ஷட்டர் ஸ்பீட் பார்த்தாச்சு ஒன் பை ஹண்ட்ரடில் இருக்குது ஷட்டர் ஸ்பீட் சேஞ்ச் பண்ணுற பட்டன் இங்கே இருக்குது ரோல் பண்ணணும் அப்புறம் அப்பாச்சு வெளியே பார்த்தாச்சு எஃப் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இது வந்து நம்ம செட்டிங்ஸ் எப்படி மாட்டோம்னா இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே நம்ம இந்த ரோல் பண்ணணும் இந்த பட்டன் சட்டர் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுற பட்டன் ரோல் பண்ணால் இது மாறும் இப்போ வந்து நம்ம ஒயிட் பேலன்ஸ் பார்ப்போம் ஒயிட் பேலன்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான பட்டன் வந்து இங்கே இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ஆம்பியன்ஸ் ப்ளியாரிட்டின்னு கொடுத்துருக்காங்க ஏடபிள்யூபி இது வந்து ஆட்டோ நம்ம இதில் இருக்க எதுவுமே செட் பண்ண தேவையில்ல ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆகிக்கும் ஆட்டோமேட்டிக்காக அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டே லைட் இருக்குது நீங்கள் ஒரு மதியான ஒரு மொட்டை வெயில் நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த ஒயிட் பேலன்ஸ் யூஸ் பண்ணலாம் டே லைட் யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷேடு ஷேடு வந்து மேக்ஸிமம் நீங்கள் அதே மொட்டை வெயில்லை நீங்கள் நிழல் நின்றுட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஷேடு யூஸ் பண்ணலாம் அது கரெக்டாக உங்களுக்கு லைட் அண்ட் ஃபோக்கஸ் கொடுக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ளவுடி நீங்கள் ஒரு மேக மூட்டத்தில் இருக்கும்போது நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறீங்கன்னா இந்த க்ளவுடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒயிட் பேலன்ஸ் கரெக்டாக கொடுக்கும் கலரிங்ஸ் பர்ஃபாமன்ஸ் நல்லா கொடுக்கும் இதில் என்ன ஒன்றா இந்த கிளவுடியில் ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி ஒன்று ரேஸ் மாதிரி வரும் அது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டங்ஸ்டன் லைட்டு டங்ஸ்டன் லைட் வந்து நீங்கள் இந்த ஒரு குண்டு பல்ப் பெரிய வச்சு ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி டங்ஸ்டன் லைட்டுக்கு இந்த இதை யூஸ் பண்ணலாம் நீங்கள் டங்ஸ்டன் லைட் யூஸ் பண்ணலாம் குண்டு பல்பில் வச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் அந்த பேக்ரவுண்டில் சும்மா சின்ன சின்ன லைட்லாம் வச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாங்க அந்த லைட்டின் ஷூட்டுக்கு வந்து இது வச்சுக்கலாம் ஒயிட் ஃப்ளூரேசன் லைட்டு அதுக்கப்புறம் ஃப்ளாஷில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்க ஃப்ளாஷு கஸ்டமில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நீங்கள் கஸ்டம் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இதுதான் ஒயிட் பேலன்ஸு இந்த பிக்சர் பாருங்கள் இந்த பிக்சரில் ஐஎஸோ சட்டர் ஸ்பீடு அப்பேச்சர் வேலையூ எல்லாமே பர்ஃபெக்டாக வச்சேன் பட் ஏன்னா ஒயிட் பேலன்ஸ் மட்டும் நான் தப்பாக வச்சுருக்கேன் என்னன்னா மதியம் ரெண்டு மணிக்கு மொட்டை வெயில் எடுத்த ஃபோட்டோ இது பட் ஏன்னா நான் வந்து லைட் மொ ஒயிட் பேலன்ஸில் வைக்காமல் க்ளவுடு அந்த ஒயிட் பேலன்ஸில் நான் வச்சிருந்தனால நம்மளுக்கு அந்த வாட்டர் ஃபேஸு எதுவுமே கலரிங் பர்ஃபெக்டாகவே அமையவே கிடையாது மாதிரி இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பிக்சர் பாருங்கள் இந்த பிக்சரில் பாருங்கள் இது வந்து நான் ஈவினிங் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் இருட்டேன் இந்த பிக்சரில் வந்து அதே மாதிரி ஐஎஸ்ஓ சட்டர் ஸ்பீடு எல்லாமே பர்ஃபெக்டாக வச்சுருட்டேன் பட் ஏன்னா நான் க்ளவுடு மோடில் வச்சு எடுக்காமல் லைட் மோடில் வச்சுருந்தனால அந்த பேக்ரவுண்ட் கலரிங்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகும் பாருங்க உங்களுக்கே தெரியும் நெக்ஸ்ட்டு பிக்சர் பாருங்கள் இந்த பிக்சர் வந்து நான் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் இருட்டேன் சூரியன் மலைக்கு அந்த பக்கம் மறைஞ்சிருச்சு இதில் வந்து நான் ஐஎஸ்ஓ சட்டர் ஸ்பீடு அப்பேச்சர் வேல்யூ ஒயிட் பேலன்ஸ் க்ளவுடியில் வச்சுருட்டேன் எல்லாமே பர்ஃபெக்டாக மேனுவல் மூல எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு அதனால் ஒரு பர்ஃபெக்ட் கலர் ஃப்ரேம் இருக்கும் பாருங்கள் இந்த ஃபோட்டோவில் ஒரு இடம் கூட மிஸ் ஆவார் எல்லாமே கிளியராக இருக்கும் ஓகே ரம்பா நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபோக்கஸ் பற்றி நம்ம ஒரு வீடியோ போடுறோம் ஃபோக்கஸ்னால் என்ன எப்படி ஃபோக்கஸ் பண்ணோம் ஃபோக்கஸில் எத்தனை டைப் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடலாம் போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பட்டன் லென்ஸ் கழுத்துறதுக்குன்னு சொல்லியிருந்தோம் இப்போ வந்து இந்த ஏஎஃப் எம்எஃப்னு இருக்குது பாருங்க உங்களுக்கு தெரியுதா இந்த பட்டன் இருக்குதுன்னா நீங்கள் ஃபோக்கஸ்க்கு தான் அந்த பட்டன் ஏஎஃபில் வச்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸ் எம்எஃபில் வச்சுக்கிட்டிங்கன்னா மேனுவல் ஃபோக்கஸ் நம்ம மேக்சிமம் ஆட்டோ ஃபோக்கஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஷூட் பண்ண மேனுவல் ஃபோக்கஸ் ரொம்ப கஷ்டம் அது நீங்கள் வச்சுக்கிட்டு கிளிக் பண்ணிட்டு ஆஃப் கிளிக் பண்ணிட்டு ஃபுல் கிளிக் பண்ணிட்டு ரொம்ப மேனுவலாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆட்டோ ஃபோக்கஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மேனுவலில் ஃபோட்டோகிராஃபி பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் வச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் இது வேறு ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறம் ஸ்டெபிலைசர் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கே தெரியும் வீடியோ இருக்கும்போது கொஞ்சம் ஸ்டெபிலைசர் பண்ணுவோம் ஆடாமல் இருக்கிற மாதிரி கொஞ்சம் காட்டும் அவ்வளோதான் இதை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே நண்பா நெக்ஸ்ட் டேவில் பார்ப்போம் பாய்